கதறி பூவழகே கரையா பொட்டழகி கலர் சுவையாட்டம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? தினமும் ஒரு டெம்ப்ளேட்டோட வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜஸில் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய மேக் பண்ண போகிறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். நம்மளோட ஆன்லைன் கலாச்சாரம் லெடியை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு பாருங்க, அதே போல் சேம் எடிட் பண்ண போகிறோம். இதில் டெம்ப்ளேட் ஆட் பண்ணி பிரெட்னிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுக்க போகிறது கிடையாது. வீடியோவை ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா எடிட்டிங் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப் தவறிச்சுனா கூட வீடியோ மேக் பண்ணுறது ரொம்ப ரேர் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒன்று ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் வேணாம், சீக்கிரமாக வீடியோக்குள்ள வர போயிடலாம். நீங்கள் நடுவில் ப்ரெஸ் டச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 16:9 பதிலாக 1:1 அந்த ரசிகரை சூஸ் பண்ணிங்க. ஒரு ஆல்பம் மாதிரி, அதாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆல்பம் மாதிரி. இப்போ ஒரே ஃபோட்டோ, மூணு ஃபோட்டோ வைக்கிறேன், ஒரு ஆல்பம் மாதிரி எப்படி எஃபெக்ட் வச்சு ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கைண்ட் மெசேஜ் ப்ரோ வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனால இந்த வீடியோ மேக் பண்ணாலும் டெம்ப்ளேட் வேணுமே தேவையே இல்லை. அதே மாதிரி ஹாப்பி பர்த்டேக்கு ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி தான் நிறைய பேர் எடிட் பண்ணுவாங்க. நீங்கள் டெக்ஸ்டில் போயிட்டு இங்கே இடத்துல இங்கே பாருங்கள், லாயில் போயிட்டு டெக்ஸ்டுக்கு பாருங்கள், அந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதி நீங்கள் கீழே கூட வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ டச் பண்ணி இதை நல்லா ஒரு ஃபுல் அந்த பிளாக் ஸ்க்ரீன் தெரியாத மாதிரி வச்சுட்டு இங்கே சமக்குறி கொடுத்துடணும். காமனாக இந்த மூணு ஃபோட்டோக்குமே இதை பண்ணிடணும். ஏன் இந்த மூணு ஃபோட்டோ நான் அப்படி பண்ணி காட்டுறேன்னா, ஏதாச்சும் உங்களுடைய ஃபோட்டோவே இப்படி பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் 13 செகண்ட் தான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சொல்கிறதுனால தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் 10 ஃபோட்டோ வச்சு 30 செகண்ட் கூட வச்சுக்கோங்க, இல்லை எப்படி உங்கள் இஷ்டம் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோட்டோவில் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு போயிட்டு இந்த கெட் மோர் அப்படின்னு வரும். இது கெட் மோர் ஆப்ஷன் ஸ்டோர் மாதிரி, இதில் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் அது மெமரி லோன் அப்படின்னு வந்து இருக்கும், இங்கே இருக்கு பாருங்கள் மெமரி லோன், அந்த எஃபெக்ட் தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா அது உள்ள தான் இருக்கும். அந்த எஃபெக்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 7 இருக்கும். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க, இதுதான் எஃபெக்ட் பாருங்கள். இந்த மாதிரி தான் பர்த்டே மேக்கிங் மாதிரி பண்ண முடியும். இப்போ பாருங்கள், மறுபடியும் போயிட்டு மெமரி லோன் போயிட்டு நிறையா வரும், மாறி மாறி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். 3 ஆப்ஷன், 5 ஆப்ஷன், 7, எனக்கு பிடிச்ச 5 நல்லாயிருக்கு. அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணுறது. இது பாருங்கள், இதில் டெம்ப்ளேட் உங்களுக்கு போன 3 வீடியோஸில் காட்டியிருந்தேன், டெம்ப்ளேட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டை அப்படியே லேயர் கொடுத்து ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்து அதில் அப்படியே ஆட் பண்ணி பிளெண்டிங் போய் ஸ்க்ரீன் கொடுத்து இதோ கூட ஜாயின் டெம்ப்ளேட் ஜாயின் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுது. இந்த மாதிரி வீடியோஸை நிறைய ரொம்ப நீங்கள் நம்ம சேனலில் மேக் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த எஃபெக்டோட. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்டர் இமேஜ் ஒன்று வைக்கலாம். பார்டர் இமேஜ் வச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை மேக் பண்ணி பார்டர் இமேஜ் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக ஈத்துட்டுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. இதை ஃப்ளிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க, முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஸ்ட்ரைக்கிங் ஒன்று இருப்பாரு, அந்த இடத்துல இந்த லிஞ்ச் பேக் அப்படின்ற எஃபெக்ட் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதே தான் கெட் மோர் ஆப்ஷனில் இருக்கும் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸோடு ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிள், இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப. எத்தனை ஃபோட்டோ உங்களுக்கு வேணுமோ அத்தனை ஃபோட்டோஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய மேக் பண்ணணும்னு நினச்சின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம தான் முடியும். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் சேனலுக்கு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் அடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய்.